வணக்கம் நண்பர்களே. ஒரு டீ கடைக்காரனும் ஒரு மல்யுத்த வீரனும் நல்ல நண்பர்கள். வழக்கமாக அந்த மல்யுத்த வீரன் தன் நண்பனோட கடையில் தான் டீ குடிப்பான். ஒரு நாள் அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பெரிய வாய் தகராறு ஏற்பட்டுருச்சு. பயங்கர கோபம் அடைஞ்ச மல்யுத்த வீரன் டீ கடைக்காரனை சண்டைக்கு கூப்பிடுறான். அவங்க ஊரில் ஒரு வழக்கம் இருக்குது, யாராவது மல்யுத்த சண்டைக்கு கூப்பிட்டாங்கன்னா அதை நிச்சயமாக ஏற்றுக்கணும், அப்படி ஏற்றுக்கலைன்னா அது ஒரு பெரும் அவமானமாக பார்க்கப்படும். இந்த காரணத்தினால அந்த டீ கடைக்காரன் சண்டைக்கு ஒத்துக்கிட்டான். அவன் ஒரு பெரிய மல்யுத்த வீரன், எனக்கு டீ மட்டும்தான் போட தெரியும், நான் எப்படி அவனை ஜெயிக்க முடியும் அப்படின்னு டீ கடைக்காரன் ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிட்டான். ஒரு ஜென் குரு கிட்ட விஷயத்தை சொல்கிறான். சண்டைக்கு இன்னும் எத்தனை நாள் இருக்குது அப்படின்னு குரு கேட்குறாரு. 30 நாட்கள் இருக்குது அப்படின்னு அவன் சொல்கிறான். இப்போ நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு குரு கேட்குறாரு. நான் டீ ஆற்றிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். அதையே நீ தொடர்ந்து செய் அப்படின்னு குரு சொல்கிறார். 2 வாரத்துக்கு அப்புறம் டீ கடைக்காரன் மீண்டும் குருவை சந்திக்கிறான். எனக்கு பயம் அதிகமாகிட்டே இருக்குது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறான். அதிக கவனத்தோட அதிக ஈடுபாட்டோட இன்னும் வேகமாக டீயை ஆற்று அப்படின்னு குரு சொல்கிறார். குரு சொன்ன மாதிரியே அதிக கவனத்தோட வேகத்தோட வெறித்தனமாக டீ ஆற்றுனான். 2 வாரத்துக்கு அப்புறம் டீ கடைக்காரன் மீண்டும் குருவை சந்திக்கிறான். நாளைக்கு மல்யுத்த போட்டி நடக்க போகுது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறான். போட்டி தொடங்கிறதுக்கு முன்னாடி ஒரு டீ சாப்பிட்லாம் அப்படின்னு அவனை கூப்பிடு அப்படின்னு குரு சொல்கிறார். மறுநாள் மல்யுத்த வீரன் சண்டை போடுறதுக்கு தயாராக வந்திருந்தான். முதல்ல ஒரு டீ சாப்பிடு அப்படின்னு டீ கடைக்காரன் கூப்பிட்டான். சரின்னு சொல்லிட்டு டீ கடையில் உக்காந்தான் மல்யுத்த வீரன். டீ கடைக்காரன் பயங்கரமாக வேகமாக வெறித்தனமாக டீ ஆற்றினான். இதை பார்த்த மல்யுத்த வீரன் மிரண்டு போயிட்டான். இதுக்கு முன்னாடி இவன் டீ ஆத்துறத நம்ம பார்த்துருக்குறோம், ஆனால் இப்போ என்ன வேகமாக டீ ஆத்துறான், ஒரு டீ விஷயத்துலேயே இவ்வளவு வேகம்னா இவ்வளவு முன்னேற்றம்னா போட்டிக்கு இவன் எந்த அளவுக்கு தன்னை தயார்படுத்தியிருப்பான் அப்படின்னு ரொம்ப பயந்துட்டான் மல்யுத்த வீரன். போட்டியே வேண்டாம்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டான். ஒரு பெரிய சவாலை எதிர்கொள்ளும் போது நிதானமாக யோசிக்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படின்ற அருமையான கருத்தை இந்த ஜென் கதை நமக்கு சொல்லி தந்திருக்குங்க. இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, வணக்கம்.